யார்ல ரெண்டாவது சன்னு கே இன் எம் மதிப்புகளுக்கு பின்வரும் சமன்பாட்டு தொகுப்பு மூணு சமன்பாடு கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாவது ஒரு தீர்வு பெற்றிராது, ரெண்டாவது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், மூணாவது எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதை ஆராய்க. இப்போ கொடுக்கப்பட்ட தீர்வு கண்டுபிடிக்கிறேன், கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை எழுதுறேன். அப்போ கே எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்று, ரெண்டாவது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் டூ கே ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு, மூணாவது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் பிளஸ் கே இசட் ஈக்குவல் டு ஒன்று, மூணு சமன்பாடுங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நமக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற அணி வடிவில் எழுத போகிறேன், என்ற அணி வடிவில் எழுத என்ற அணி வடிவில் எழுதுகிறேன். அப்போ எக்ஸ் அடிக்கேழு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு கே, ஒய் அடிக்கேழு மைனஸ் ரெண்டு, இசட் அடிக்கேழு ஒன்று, அதுக்கடுத்து இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டு கே ஒன்று, ஒன்று மைனஸ் ரெண்டு இங்கே கே இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட்டு ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது பி என்ற அணி எழுதலாமா? அப்போ என்ன இருக்குது ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று, அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற அணி அடியில் எழுதிட்டேன். அதுக்கடுத்தது விரிவுபடுத்தப்பட்ட அணி, படுத்தப்பட்ட அணி ஏ பை பி ஏ பார் பி எழுதுகிறேன். அப்போ ஏ பார் பி ஈக்குவல் டு ஏவைபியும் சேர்த்து எழுத போகிறேன். அப்போ ஏ என்ற அணி என்னவாக இருக்குது கே மைனஸ் ரெண்டு ஒன்று, அது கூட பி என்ற அணி சமன்பாடு இந்த சைடு வைத்து ஒன்று, ரெண்டாவது நிறையில் ஒன்று மைனஸ் ரெண்டு கே ஒன்று, இங்கே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு, அதுக்கடுத்தது ஒன்று மைனஸ் ரெண்டு, அதுக்கடுத்தது கே, இங்கே சமன்பாடுக்கு ஒன்று இருக்குது. இப்போ இதை தரமுறையில் கண்டுபிடிக்க போகிறேன். தரமுறையில் கண்டுபிடிச்சி ஏறுபடி வடிவத்தில் நம்மளுக்கு பூஜ்ஜியம் ஆகணும். அப்போ ஏறுபடி வடிவத்தில் பூஜ்ஜியம் ஆச்சுன்னா அந்த அணியை தரத்தன்ற சொல்லிடலாம். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த உறுப்பு நம்ம பூஜ்ஜியமாகணும். அப்போ இதை பூஜ்ஜியமாக முதல் உறுப்பு நம்மளுக்கு ஒன்றாக இருந்தால் எளிமையாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆர் த்ரீயையும் ஆர் ஒன்னையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ஆர் த்ரீ எப்படி எழுத போகிறேன், ஆர் த்ரீ இன்டர்சேஞ்ச் டூ, சாரி ஆர் த்ரீயும் ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ ஆர் த்ரீ ஆர் ஒன்னாக எழுதுகிறேன், ஒன்று மைனஸ் ரெண்டு கே ஒன்று, அதுக்கடுத்தது ஆர் டூ அப்படியே வச்சுருக்கேன், ஒன்று மைனஸ் ரெண்டு கே ஒன்று மைனஸ் ரெண்டு, ஆர் ஒன்று ஆர் த்ரீ எழுதுகிறேன் கே மைனஸ் ரெண்டு ஒன்று ஒன்று. ஏன் ஆர் ஒன்லேயே ஆர் டூ இன்டர்சேஞ்ச் பண்ணோடனா அதையும் நம்ம மாற்றி கண்டுபிடிச்சா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இது எளிமையாக இருக்கலாம், பட் மாற்றி எழுதுகிறேன். இப்போ இதை நம்மளுக்கு பூஜ்ஜியமாக்கணும் இல்லைங்களா, இதை பூஜ்ஜியமாகிறதுக்கு ஆர் இது ரெண்டையும் ஒன்று மைனஸ் ஒன்று கழிச்சுலாம் ஜீரோ ஆகிடுங்களா, இங்கே ஜீரோ ஆகிறதுக்கு ஆர் ஒன்றை கேவல பெருக்கி ஆர் த்ரீலேருந்து கழிக்கலாமா? அப்போ பாருங்கள் ஆர் டூ எப்படி எழுத போகிறேன், ஆர் ஒன்று அப்படியே வச்சுருக்கேன், ஒன்று மைனஸ் ரெண்டு கே ஒன்று, ஆர் டூவை ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன், ஆர் டூலேருந்து ஆர் ஒன்றை கழிக்கிறேன். அப்போ ஆர் த்ரீயை என்ன பண்ணலாம், ஆர் த்ரீ மைனஸ் கேவால பெருக்கி கழிக்க போகிறேன், அப்போ கே இன்ட்டு ஆர் ஒன். அப்போ பாருங்கள் ஆர் ஃபஸ்ட்டு ஆர் டூ கண்டுபிடிக்கலாம், ஆர் டூ என்னவா இருக்குது ஒன்று மைனஸ் ரெண்டு கே ஒன்று மைனஸ் ரெண்டு, ஆர் டூலேருந்து ஆர் ஒன்று கழிக்க போகிறேன், அப்போ ஒன்று மைனஸ் ரெண்டு கே ஒன்று, கழிக்கும்போது என்ன பண்ணுவோம் புரிய மொத்தமாக இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸு, அப்போ ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ, இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் டூ கே இருக்குது, அப்போ ரெண்டு மைனஸ் டூ கே கிடைக்குங்களா, அதுக்கடுத்தது ஒன் மைனஸ் கே, இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது, அப்போ மைனஸ் மூணா, அப்போ ஆர் டூ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஜீரோ, ரெண்டு மைனஸ் ரெண்டு கே ஒன்று மைனஸ் கே மைனஸ் மூணு. இப்போ ஆர் த்ரீயை ஆர் த்ரீ என்ன பண்ணலாம், ஆர் த்ரீ மைனஸ் கே ஆர் ஒன், ஆர் த்ரீ என்ன இருக்குது கே மைனஸ் டூ ஒன்று ஒன்று, ஆர் ஒன்று கே வளர்க்குறது, அப்போ கே வளர்க்குறேன்னா கே மைனஸ் டூ கே கே இன்ட்டு கே கே ஸ்கொயர், இங்கே கே கிடைக்குமா? இப்போ இது ரெண்டையும் கழிக்க போகிறோமா, கழிச்சனா இது குறி மாறுமா, இங்கே ப்ளஸ் ஆகுமா,
இங்கே மைனஸு இங்கே மைனஸ் ஆகுமா அப்போ கே மைனஸ் கே ஜீரோ இங்கே ப்ளஸ் டூ கே இருக்குது இங்கே மைனஸ் டூ இருக்குது அப்போ டூ கே மைனஸ் டூவா அது எடுத்தது இங்கே ஒன் மைனஸ் கே கே ஸ்கொயர் கிடைக்குமா இங்கே ஒன் மைனஸ் கேன்னு கிடைக்கும் அப்போ ஆர் த்ரீ பாருங்கள் என்ன கிடைக்குது ஜீரோ டூ கே மைனஸ் டூ ஒன் மைனஸ் கே ஸ்கொயர் இங்கே கிடைக்கும் ஒன் மைனஸ் கே இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் இது பூஜ்ஜியமாகணும் இல்லைங்களா அப்போ இந்த உறுப்பு பூஜ்ஜியமாக்குறதுக்கு ஆர் ஒன்றுக்கிட்ட நம்ம போகக்கூடாது ஆர் டூவு ஆர் த்ரீ தான் எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் செய்யணும் அப்போ இங்கே என்ன இருக்குது டூ மைனஸ் டூ கே இருக்குது இங்கே என்ன இருக்குது டூ கே மைனஸ் டூ இருக்குது அப்போ இங்கே மைனஸ் ரெண்டு கே இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு கே இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது அப்போ இது ரெண்டு குறிய விவரம் டேரெக்டாக ஆட் பண்ணாலும் பூஜ்ஜியமாகிடும் அப்போ பாருங்கள் ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் அப்படியே வச்சுருக்கிறேன் ஒன்று மைனஸ் ரெண்டு கே இங்கே ஒன்று அப்படியே வச்சுருக்கிறேன் அதுக்கடுத்தது ஆர் டூவை அப்படி வச்சுருக்கேன் ரெண்டு ஜீரோ ரெண்டு மைனஸ் ரெண்டு கே ஒன்று மைனஸ் கே மைனஸ் மூணு அதுக்கடுத்தது ஆர் த்ரீயை எப்படி எழுதலாம் ஆர் த்ரீ ப்ளஸ்ஸு ஆர் டூ ஆர் த்ரீயையும் ஆர் டூவையும் கூட்டி ஆர் த்ரீயில் எழுத போகிறேன் இப்போ அதுங்க போட்டு காமிக்கிறேன் பார்க்கலாங்களா சைடில் போடலாம் அப்போ ஆர் த்ரீ என்னவாக இருக்குது ஜீரோ ரெண்டு கே மைனஸ் ரெண்டு ஒன் ஒன் மைனஸ் கே ஸ்கொயர் ஒன் மைனஸ் கே ஆர் த்ரீ என்னவாக இருக்குது ஆர் டூ ஜீரோ ரெண்டு மைனஸ் ரெண்டு கே ஒன்று மைனஸ் கே மைனஸ் மூணு இப்போ இதெல்லாம் நம்ம மாதிரி கூட்ட போகிறோம் கூட்டும் போது நம்ம குறியெல்லாம் மாற்ற வேண்டியது இது டைரெக்டாக கூட்டினா ஜீரோ இங்கே ரெண்டு கே ப்ளஸ் மைனஸ் ரெண்டு கேக்கும் இதுக்கு இது கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ரெண்டு கே மைனஸ் ரெண்டு கேன்சல் இதுவும் ஜீரோ ஆகிடுச்சிங்களா இப்போ இங்கே என்ன இருக்குது ஒன் மைனஸ் கே ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஒன் மைனஸ் கே இப்போ இது அதுக்கு அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ஒன் மைனஸ் கே மைனஸ் த்ரீ அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் கே மைனஸ் ரெண்டு கிடைக்கும் அப்போ மைனஸ் காமன் எடுத்தால் கே ப்ளஸ் டூ கிடைக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது அப்போ ரெண்டு மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் கே அப்போ இதுலேருந்து மைனஸ் எழுதிட்டு மைனஸ் மைனஸ் அல்பருக்கெலாம் மை கே ஸ்கொயர் குறிய மாத்திரை ப்ளஸ்ஸு கே மைனஸ் ரெண்டு கிடைக்கும் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்தில் இருக்கேன் இதை தீர்க்கலாமா தீர்த்த என்ன கிடைக்கும் இருக்கேன் பெருக்குனா ரெண்டு மைனஸ் ரெண்டும் கூட்டினா ப்ளஸ் ஒன்று கிடைக்கணும் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு அப்போ இதுக்கு எந்த குறி போடலாம் சின்னதுக்கு மைனஸ் குறி போடலாம்ல அப்போ ரெண்டுலேருந்து ஒன்று போச்சுன்னா ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டும் மைனஸ் ரெண்டு கிடைக்கும் அப்போ கே மைனஸ் ஒன்று கே ப்ளஸ் ரெண்டு இதனுடைய தீர்வு கிடைக்கும் அப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோ இங்கே என்ன கிடைக்குது கே மைனஸ் ஒன்று கே ப்ளஸ் ரெண்டு அதுக்கடுத்தது மைனஸ் ஆஃப் கே ப்ளஸ் ரெண்டு கே ப்ளஸ் டூ இப்போ ஏறுபடி வடிவத்தில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்போ ஏறுபடி வடிவத்தில் கற்று நம்ம தீர்வுக்கு போயிடலாம் இப்போ நம்மளுக்கு என்ன அவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க இங்கே கேவில் இருக்குது அப்போ கேவோட எம் மதிப்புக்கு யாதொரு தீர்வுமே பெற்றிருக்காது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கோம் எண்ணிக்கட்டு தீர்வை பெற்றிருக்கோம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ யாதொரு தீர்வுமே பெற்றிருக்காதுன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் தீர்வே கிடையாதுன்னு ஒரு வழிமுறையில் சொல்லியிருப்போம் தீர்வே கிடையாதுக்கு அப்போ தீர்வே கிடையாதுக்கு ஒருங்கமை அற்றதாக இருக்கணும் அப்போ ஒருங்கமை அற்றது நம்மளுக்கு என்னது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பை பியும் நாட் ஈக்குவல் டு ரெண்டும் சமமாக இல்லாத இருக்கணும் அப்போ சமமாக இல்லாத நம்மளுக்கு தீர்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ சமமாக இல்லாததுக்கு என்ன வரணும் நம்மளுக்கு இது தரம் குறைவாகவும் இது தரம் அதிகமாகவும் இருக்கணும் அப்போ தான் சமமாக இல்லைன்னு சொல்ல முடியும் இது சப்போஸ் ரெண்டு இது மூணு அப்போ ரெண்டும் சமம் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் கே ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டால் கே ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டால் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அப்போ இது கூட பெருங்க இது ஜீரோடும் அப்போ கே ஈக்குவல் டு ஒன்று போட்டால் ஒன்று ரெண்டு கொண்டா மூணு ஆகிடும் அப்போ இது ஜீரோ ஆகிடும் இது ஜீரோ ஆகாது அப்போ ஃபஸ்ட்டு என்னது நம்மளுக்கு யாதொரு தீர்வுமே யாதொரு தீர்வும் பெற்றிராது யாதொரு தீர்வும் பெற்றிராது கண்டுபிடிக்கிறேன் அப்போ எப்படி இருக்கணும் கே ஈக்குவல் டு ஒன்று எனில் கே ஈக்குவல் டு ஒன்று எனில்
எண்ணும்போது அப்போ என்ன கிடைக்குது பாருங்க k equal to 1 னு போட்டா 1 minus 2 1 இங்க 1 1 இப்போ 1 போட்டா 4 2 அப்ப 2 minus 2 0 ஆயிடும் k equal to 1 போட்டா இது 0 சரி இது 0 தான இருக்கு 0 இது 0 இது 0 ஆயிடுது அப்ப minus 3 அதுக்கு அடுத்து 0 0 இங்க k equal to 1 போட்டா 1 minus 1 0 இங்க 1 அப்ப இதுமே 0 ஆயிடுமா 0 அங்க minus 3 கிடைக்கும் அப்ப பாருங்க இப்போ இந்த a என்ற அணியை தரோம் அப்ப rank of a என்னவா இருக்கும் 1 ஆ இருக்குமா இங்க rank of a, b a bar b a by b ஓட தரோம் என்னவா இருக்கு 3 ஆ இருக்கும் அப்ப இது ரெண்டு சமமா இல்லீங்களா a not equal to இது 1 3 சமமா அப்ப not equal to rank of a by b அப்ப that for k equal to 1 எனும்போது யாவது ஒரு தீர்வுமே பெற்றிருக்காது எப்போ யாவது ஒரு தீர்வுமே பெற்றிருக்காது k equal to 1 எனும்போது யாவது ஒரு தீர்வும் பெற்றிருக்காது அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஒரே ஒரு தீர்வு அப்ப ஒரே ஒரு தீர்வுன்றதுக்கு எப்படி இருக்கணும் rank of a equal to rank of a by b equal to மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கை அப்ப இங்க மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கை 3 அப்ப 3 மே சமமா இருக்கணும் அப்ப 3 மே சமமா இருக்கிறதுக்கு இது நமக்கு பூஜ்யமாக கூடாது அப்ப இது எப்ப பூஜ்யமாகாது இருக்கும் k not equal to 1 அப்ப k equal to 1 அந்த பூஜ்யமா இல்லீங்களா அப்ப k equal to not equal to 1 அதே போல k not equal to minus 2 அப்ப minus 2 தவிர எது கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும் நமக்கு பூஜ்யமா ஆகாது அப்ப k equal to not equal to 1 k not equal to minus 2 எனும்போது rank of a வும் எப்படி இருக்கும் 3 ஆ தான் இருக்கும் rank of a by b யும் 3 ஆ தான் இருக்கும் அதே போல மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை 3 அப்ப எல்லாமே நமக்கு சமமா இருக்கா அப்ப rank of a equal to rank of a by b equal to 3 அப்ப that for k not equal to 1 மற்றும் k not equal to minus 2 எனும்போது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் அதுக்கடுத்தது மூன்றாவது என்ன கேட்டாங்க நமக்கு எண்ணிக்கையற்ற தீர்வு எப்போ எண்ணிக்கையற்ற தீர்வு பெற்றிருக்கோம் கேவுக்கு என்ன மதிப்பா இருந்தால் எண்ணிக்கையற்ற தீர்வு பெற்றிருக்கோம் அப்ப பாருங்க அப்ப என்ன வருகணும் இது நம்மளுக்கு பூஜ்யமாகும் இது அதாவது இதோட தரம் இதனோட தரமும் இதனோட ரேங்க் ஆஃப் ஏவோட தரமும் ரேங்க் ஆஃப் ஏ பை பியோட தரமும் சமமாக இருந்து மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கை விட குறைவாக இருக்கணும் அப்போ எப்போ குறைவாக இருக்கு பாருங்க அப்போ கே நாட் கே ஈக்குவல் டு மைனஸ் 2 கொடுத்தா இது பூஜ்யமாகிடும் இதுவும் பூஜ்யமாகிடும் அப்போ தரம் இதுலேருந்து குறைஞ்சிடுமா அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் 2 எனில் எண்ணும்போது கே ஈக்குவல் டு மைனஸ் 2 எண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்க rank of a equal to rank of a by b அதோட தரம் என்ன ஆகும் நமக்கு 2 மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கை 3 அப்ப 3 விட குறைவா இருக்கு அப்ப that for rank of k not k equal to minus 2 எனும்போது எண்ணிக்கையற்ற தீர்வை பெற்றிருக்கோம்
அப்ப therefore k equal to minus 2 என்னும் போது எண்ணிக்கையற்ற தீர்வை பெற்றிருக்கும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட யாதொரு தீர்வும் பெற்றிருக்காது கேவோடைய மதிப்புக்கு. அப்ப கே ஈக்குவல் டு 1 என்னும் போது யாதொரு தீர்வுமே பெற்றிருக்காது. கே நாட் ஈக்குவல் டு 1, கே நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2 என்னும் போது இந்த சமன்பாடு தொகுப்புக்கு ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கோம். எண்ணிக்கையற்ற தீர்வு வந்து கே ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 என்னும் போது எண்ணிக்கையற்ற தீர்வினை பெற்றிருக்கோம். இதுதான் அதனுடைய தீர்வு.